the meeting. உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். It is a true incident. வெளிநாட்டிலே ஒரு குழந்தை பிறக்கிறது. In a foreign country, a child is born. அந்த பிள்ளைக்கு ஒரு சரியான வளர்ச்சியே இல்லை. That child has not a proper growth. அந்த பிள்ளை வளர்ந்து வருது, வளர்ச்சி இல்லாம ஒரு குறிக்கப்பட்ட வளர்ச்சியோடு அது வளர்ச்சி நின்றுவிட்டது. It is not able to grow up to a particular level, the growth stops. ஏதோ அரவரையா பேசுவான். It is able to talk in a half way. அந்த தாய் அவனை பராமரித்து பராமரித்து ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு தள்ளப்பட்டு விட்டாய். Mother was taking care of the child, taking the care and caused a miserable condition. இந்த பிள்ளை வளர்ந்து அந்த வயசு போய்க்கொண்டே இருந்தது. The age of the child was increasing. எட்டு வயசு அந்த பிள்ளைக்கு வந்தது, அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி மூணு வயசு வளர்ச்சி. The child attained the age of 8, but the growth is the growth of a 3-year child. அந்த தாய் இந்த பிள்ளையை கொன்று போடலாம் என்று மனதிலே சிந்தித்தாள். The mother thought in her mind to kill that child. இந்த பிள்ளை இனிமே வச்சு நம்ம காலத்துக்கு பிறகு யார் பராமரிக்க முடியும்? Who will take care of the child after her life? அந்த நிலவரத்துக்கு அவள் தள்ளப்பட்டிருந்தாள். She was causeless condition. இந்த பிள்ளையை அவள் கொன்றுவா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த தாயினுடைய தாய் வந்து பிள்ளை அநியாயமா கொன்றாத என்னிடத்துல கூட சொல்லி அவங்க கொண்டு போயிட்டாங்க. The grandma, when she saw that the mother was about to kill the child, she said to you, give the child to me, and she took the child. அவங்க போய் வளர்த்துக்கிட்டே வந்தாங்க. She was bringing up that child. ஆனா அந்த மூணு வயது வளர்ச்சியை தாண்டி அந்த பிள்ளை வளரவே இல்ல. But the child could not grow beyond the growth of 3 years. அவங்க ஒரு எட்டு வருஷம் வளர்த்தாங்க. She brought up for 8 years. இப்ப 16 வயது. Now the age is 16. இப்ப அவங்களுக்கு வயசாயிச்சு, ஐயோ அவ அன்னைக்கே கொல்றேன்னு சொன்னா நம்ம அதை விட்டுட்டு அவளை கொண்டு வந்துட்டோம். இப்ப நமக்கு வயசாயிச்சு, இந்த பிள்ளையை யார் பராமரிக்க முடியும்? என்ன ஆக போறா? இவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு ரொம்ப கலங்கினாங்க. Now she is mother was attempted to kill her, but after my lifetime, who will take care of her? And she was caught in such a problem. இந்த நேரத்தில் சில பாஸ்டர்ஸ் வந்து ஜெபிச்சிட்டு போனாங்க. At that time, certain pastors came and prayed. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வந்து அந்த பையன்கிட்ட பேசினாங்க. One day a pastor came and spoke to the boy. அவனுக்கு விசுவாசத்தை ஊட்ட ஆரம்பித்தார். The Lord started increasing his faith. அவனுக்கு அதுக்கு பிறகு இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தான். He started calling upon Jesus. ஒரு நாள் அந்த பாட்டி இல்லாத நேரத்தில் ஒரு தரிசனம். One day when the grandma was not there, he saw a vision. ஆண்டவர் வந்து அவன் டைரக்டா பேசினார். The Lord came and spoke directly. நீ சுகமடையும்படி விரும்புகிறாயா? Do you want to be healed? ஆமா ஆண்டவரேன்னு சொன்னான். He said, yes Lord. அப்படியானால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ சுகமாகி விடுவிக்கப்பட்டு நீ என்னுடைய ஆலயத்துக்கு போவாயின்னு சொன்னார். If it is so, on this Sunday, you shall be healed, you shall be delivered, and you shall go to my church. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகக்கூடிய dress எல்லாம் ரெடி பண்ணிக்கொள்ளுன்னு சொன்னாராம். You make ready all the dress, go to the church of God. எப்படி இருக்கும்? How is it? இவன் பாட்டி வந்த உடனே ரொம்ப சந்தோஷத்துல இயேசு வந்தாரு என்கிட்ட பேசினாரு, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னான். When the grandma came, he was very happy. He told Jesus came, he spoke to me, this Sunday I am going to attend the church. அந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்ல. That grandma did not have even little faith. இவன் முகத்துல கொஞ்சம் பிரகாசத்தை பார்த்த உடனே இவன் 16 வயசு ஆயிட்டு 3 வயசு மாதிரி இருக்கிறான், இவன் ஏதோ ஒரு வெளிச்சத்தை பார்த்துட்டான், அதனால கொஞ்சம் பிரைட்டா இருக்கான், ஒருவேளை சாக போறான் போல் இருக்கு, அதனால கொஞ்சம் ஷைனா இருக்கான்னு நினைச்சான். She thought seeing the brilliance shining on the face, he is just 3 years old, but she seems like that is happy. ஆனா இவன் சொன்னா, எனக்கு 16 வயசுக்குள்ள டிரஸ் பையனுக்குள்ள டிரஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னான். But he said, you bring the clothing that is fit for a 16-year-old. அவன சாக போறான், ஏதோ முடிவு வரப்போகுது, அவனுடைய ஆசைக்காக 16 வயசு பையனுக்குள்ள கோட் ஷூட் எல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கான். She is going to die to satisfy his last desire. She brought the coat and suit that is belonging to the 16-year child. உங்களுடைய விசுவாசத்துக்காக நான் இதை முன் வைக்கிறேன். I place this for your faith. சண்டே இந்த பாட்டி அந்த பையனை பார்த்துட்டே இருக்காங்க, சர்ச்சு போகல, பார்த்துட்டே இருக்காங்க இவனுக்கு என்ன நடக்குது. On Sunday the grandma was watching how he is going to the church. ஒரு மாற்றமும் இல்ல. There was no change. 8:20 வரைக்கும் பார்த்தாங்க. She waited till 8:20. அவங்க சரி நம்ம குளிச்சுட்டு சர்ச்சுக்கு போவோம், இவன் ஏதோ சொல்லிட்டான் சொல்லிட்டு அவங்க குளிக்க போயிட்டாங்க. She said, let me take bath and go to the church. இவங்க போன உடனே அதே தரிசனம் அவனுக்கு நேரடியாக இயேசுவே உள்ள வந்துட்டாரு. When she went, the same vision he saw. மகனே எழுந்திருன்னு சொன்னாரு. Jesus said, my son, rise up. அவன் அப்படியே அந்த மூணு வயது குழந்தை அப்படியே 16 வயது ஒரு வாலிபனாக எழும்பி நின்றான். That 3-year child grew to be a 16-year child. அவ்வளவுதான், அவனை ஆசீர்வதிச்சுட்டு அவர் கிராஸ் பண்ணி போயிட்டார். The Lord blessed him and went away. இவன் உடனே போய் பாட்டி வாங்கி வச்சிருந்த அந்த 16 வயசுக்குள்ள டிரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டி அழகா நின்றுட்டு இருந்தான். She was putting on the dress that the grandma bought for a 16-year child. அவங்க பாட்டி உள்ள வந்தாங்க, இங்க வித்தியாசமான ஒரு ரூபத்துல ஒரு பையன் நிக்கிறான். The grandma came, he was able to. தம்பி நீ யாருன்னு கேட்டாங்க. She asked, who are you? பாட்டி நான் தான் அப்படின்னு சொன்னான். He said, it is I. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் பிரியமானவர்களே? How many of believe, beloved? இயேசு ஜீவிக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of Jesus is alive?
யார் தெரியுமா அந்த நபர்? Who do is that individual? வெளிநாட்டில் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கூட பேர் வச்சிருப்பீங்க, கென்னத்னு சொல்லி. Kenneth Hagin இந்த ஆள். Kenneth is a renowned evangelist in the foreign country and வெளிநாட்டில் வல்லமையாய் ஊழியம் செய்து 16 வயதிலே சுகமாக்கப்பட்டு 86 வயதிலே அவர் ஓட்டத்தை முடித்தார். He ministered powerfully in the foreign countries. He was healed at the age of 16. He entered his race at 86. 16 வயதிலே கர்த்தர் அவனை சுகமாக்கினார். 70 வருஷம் அதுக்கு பின்பு ஊழியம் செய்தார். 86 வயதிலே 2003 அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். The Lord healed him at the age of 16. He was able to serve the Lord for 70 years and in the year 86 he finished 2003. அந்த இயேசுவின் வல்லமையை தான் இன்றைக்கு நாங்கள் உங்கள் முன்னே வைக்கிறோம். We are proclaiming the power of that Lord Jesus Christ.